வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வரகரிசி மென்பொங்கல். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். லெட் ஸ்டார்ட். இதுதாங்க வரகரிசி. இது ஒரு தானிய வகையை சேர்ந்தது. நல்ல மணமாக இருக்கும் இந்த அரிசி. இது வந்து பாசிப்பருப்பு, பச்சை பயிறு உடைச்செடுத்தது பாசிப்பருப்பு. நான் இங்கே வந்து 2 கிளாஸ் வரகரிசி, 1 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக 3 கிளாஸ். இதை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு 15 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் கழுவினீங்கன்னா அரிசி உடஞ்சி போயிடும். அதனால் இப்போ 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் குக்கரில் மாற்றிட்டு 7 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 3 கிளாஸ்க்கு 2 பங்கு 6 கிளாஸ் தண்ணி கூட 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி. அது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி குக்கரில் 3 விசில் வேக விட்டுறலாம். இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு நான் பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து நான் ஆட் பண்ணுற குவான்டிட்டி விட எக்ஸ்ட்ரா வேணுன்னாலும் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1 டீஸ்பூன் மிளகும் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி. மிளகு பொரிஞ்சாதாங்க நல்லாயிருக்கும். பொரியலை அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். அது கூட உடைச்ச முந்திரி பருப்பு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதும் கடைசியாக கறிவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ குக்கரில் பாருங்கள், நல்லா அரிசியும் பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். அப்போதான் உங்களுக்கு கட்டி சேராது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பொருளை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்லா நெய் ஊற்றி சாப்பிட பிடிக்கணும், நிறைய நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து கடைசியில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்க போகிறேன். இது நல்லா மணமாக இருக்குங்க. பச்சரிசி வெண்பொங்கல் பிடிக்காதவங்க கூட இது ரொம்ப பிடிக்கும். பொங்கலோட பெருமையை பார்த்திங்கன்னா அதை தலையில் கவுத்து அப்படியே நிற்கணும். பாருங்கள், நமக்கு சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.